வணக்கம் மக்களே, திஸ் இஸ் ப்ரீத்தி இன் யோர் ஃபேவரட் சினிமா கிச்சடி. வழக்கம் போல நான் பார்த்ததில் படித்ததில் எனக்கு என்ன ரொம்ப கதை பிடிச்ச கதையோ அதை தான் உங்ககிட்ட நான் பகிர்ந்துட்டு இருக்கேன். அப்படி இன்னைக்கு நம்ம என்னதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தி ஒயிட் டைகர். 2008 தி ஒயிட் டைகர் அப்படின்னு ஒரு நாவல் வெளி வந்துச்சு. அதை வந்து அரவிந்த் அடிகா அப்படிங்கிற ஒரு சூப்பரான ரைட்டர் வந்து எழுதியிருக்கார். இந்த நாவலோட தழுவல் தான் இந்த ஒயிட் டைகர் அப்படிங்கிற படம். கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த கதையோட கேரக்டர் ஸ்கெட்சை பற்றி கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். ஒரு 5 முக்கியமான கேரக்டர் தான் இந்த கதையில் சுற்றி வராங்க. முதலாவதாக யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தி டான் ஆர் தி லேண்ட்லார்ட். அவரை பார்த்தீங்கன்னா இந்த தெலுங்கு படத்தில் வர ஒரு வில்லன் மாதிரியே இருப்பார். எக்ஸாக்டாக அப்படி ரஃப் அண்ட் டஃப்பாக, கண்டிப்பாக அப்படி ஒரு வில்லன் இருந்தால் அவருக்கு ஒரு 2 பசங்க இருப்பாங்க. அதில் முத பையன் ஆஸ் யூஷுவல் அவரை மாதிரியே ரஃப் அண்ட் டஃப்பாக, அடுத்து வந்து அந்த ஜெனரேஷனை வந்து அவர் தான் எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஒருத்தர் இருப்பார். கண்டிப்பாக அவர் தான் வந்து மூத்த மகனாக அதில் ப்ளே பண்ணுறாரு. ரெண்டாவது பையன் என்னவாக இருப்பார், கண்டிப்பாக அமெரிக்காவில் போய் படிச்சுட்டு வந்ததாக இருப்பார். இந்த டிப்பிக்கல் அமெரிக்கன் மாப்பிளை லுக்கில் இருக்கிறாரு ரெண்டாவது பையன். கண்டிப்பாக அமெரிக்கா போயிட்டால் அவர் வந்து ஒரு ஒய்ஃப்னு ஒருத்தர் கூப்பிட்டு வருவாங்க. ஸோ அவங்க வந்து பேர் வந்து பிங்கி. இது எல்லாத்தையும் தாண்டி ரொம்ப முக்கியமான ரோல் யாருக்கு அப்படின்னா, நம்ம ஹீரோவுக்கு. அவர் யார் அப்படின்னா, ரொம்ப பெரிய ஆளாங்க, ஒரு சாதாரண டிரைவர். இந்த கதையோட ஒன்லைன் ஸ்டோரியை ஒரு சாதாரண டிரைவர் எப்படி அவ்வளோ பெரிய ஆண்டர்பிரனர் ஆனார் அப்படிங்கிறது தான். ஒரு ஒன்லைன் ஸ்டோரியில் கேட்குறப்ப அவ்வளோதான படம் அப்படின்னு இருக்கும். ஆனால் இந்த படம் சொல்லியிருக்க விஷயம் ரொம்ப நிறையா. ஸோ கதை தொடங்குறப்பவே ஹீரோ தான் கதையை தானே நரேட் பண்ணுறாரு. வழக்கம் போல ஜிவிஎம் படத்தில் எப்படி ஒரு வாய்ஸ் ஓவர் ஸ்டார்ட் ஆகுமோ அதே மாதிரி தான் படமும் தொடங்குது. படம் ஸ்டார்ட் ஆன உடனே ஒரு ஆக்சிடென்ட், என்னடா அது அப்படின்னு போய் பார்க்குறப்ப ஹீரோ வந்து, பொறுமையா இருங்க, என் கதையை ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்கிறேன் அப்படின்னு தன்னோட சைல்ட்ஹுட் டேஸ்க்கு நம்மளை கூட்டிகிட்டு போயிடறாரு. இந்தியாவில் ரொம்ப பிற்படுத்தப்பட்ட இடத்துல இருந்து தான் நம்ம ஹீரோ வந்து வராரு. ஃபேமிலி சுச்சுவேஷன் ரொம்ப வறுமை, அதனால என்னாகும், நல்லா படிக்கிற பிள்ளைக்கு வாய்ப்பே இருக்காது. ஸோ அவங்க வந்து வேலைக்கு போகிறாரு, டீ கடையில் தான் அண்ணனோட வேலைக்கு போகிறாரு. இப்படியே போயிட்டு இருக்க நேரத்தில் திடீர்னு அவங்க அப்பாவும் இறந்துடுறாரு. இப்போ வேற வழியே இல்லை, அவர் வந்து டீ கடையில் வேலை செஞ்சால் மட்டும்தான் அவர் குடும்பத்துக்கு போய் ஒரு காசு கொடுக்க முடியும். இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான கேரக்டரை பற்றி கண்டிப்பாக நான் அவங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். அவங்க யார் அப்படின்னா, தாய்க்கிழவி என்று அழைக்க அவங்க அப்பாவோட அம்மா, நம்ம ஹீரோவோட பாட்டின்னு கூட சொல்லலாம். அதாவது ஏன் தாய்க்கிழவின்னு நான் சொல்றேன் அப்படின்னா, ஒரு டான் ஆஃப் த ஃபேமிலியா அந்த அம்மா இருந்து ஒரு அவங்க எல்லாரையும் ஆட்டி படைக்குது அப்படின்னு சொல்லலாம். அதாவது இவங்க உழைக்கிற காசு எல்லாத்தையுமே போய் அந்த பாட்டி கிட்ட தான் கொடுக்கணும், அந்த பாட்டி தான் அந்த ஃபேமிலியை வந்து லீட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு நிலைமையை வந்து அந்த பாட்டி வந்து ஏற்படுத்தி இருக்கும். சரி, இப்போ இவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, இவங்களுக்கு மட்டும்தான் இந்த நிலைமையா அப்படின்னு பார்த்தா, அந்த ஊரே வந்து ஒருத்தர் கிட்ட கடன் பட்டிருக்கும். அவர் தான் தி டான் என்று அழைக்கப்படும் லேண்ட்லார்ட். சரி, இப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்துகிட்டே இருக்கிற நம்ம ஹீரோவுக்கு வந்து ஒரு ரொம்ப வெறுப்பு வாழ்க்கை மேல, என்னடா அது நம்ம கடைசியில் இப்படியே போயிடுவோமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கப்பதான், இந்த இருட்டாக இருக்க வாழ்க்கையில் திடீர்னு டார்ச் லைட் அடித்தா எப்படி இருக்கும், அப்படி ஒரு சீன் வந்து ஒன்று நடக்குது. அதாவது அமெரிக்காவுக்கு போயிருந்தாப்புல அந்த டானோட ரெண்டாவது பையன், அவர் வந்து அப்படியே ரிட்டர்ன் ஆகிறாரு. அப்படியே யூஎஸ் ரிட்டர்ன் பையன் மாதிரி தான் ஒய்ஃபை கூட்டிகிட்டு வந்து அப்படி ஜாலியாக காரில் இறங்குறாரு. இதை பார்த்தோன்னே ஹீரோக்கு என்ன தோணுது அப்படின்னா, இது நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு நினைக்கிறாரு. தனக்கு டிரைவிங் கற்றுக்கிட்டா அந்த வீட்டுக்கிட்ட ஈஸியாக போய் நம்ம வேலைக்கு சேர்ந்துடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் பாட்டிக்கிட்ட கஷ்டப்பட்டு போராடி போய் டிரைவர் வேலைக்கு சேர்றாரு. அங்கே உள்ளே போனோன்னு தான் தெரியுது, நம்ம நம்பர் 1 டிரைவர் இல்லை, நம்பர் 2 டிரைவர் அப்படின்னு. நம்பர் 1ல இருக்கிற வெளியில் அனுப்பிச்சிட்டு எப்படி 20 வருஷமாக வேலை பார்த்துருப்பார், ஒரே ஒரு தப்புனால மாட்டிப்பார். அந்த ஒரு விஷயத்தினால அவர் வெளியில் போயிடுறாரு, இவர் நம்பர் 1க்கு வராரு. சரி, இனிமே நம்ம நினைச்சதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு நினைக்க வரப்பதான் ஒரு சிச்சுவேஷன் ஒன்று நடக்குது. அதாவது நம்ம ஹீரோவுக்கு சின்ன வயசுல இருந்து ஒருத்தரை ரொம்ப பிடிக்கும், ஒரு இன்ஸ்பைரிங் பர்சன் அப்படின்னு ஒருத்தர் வச்சிருப்பாங்க. அவங்க யார் அப்படின்னா, அந்த ஸ்டேட்டோட ஒரு சீஃப் மினிஸ்டராக இருப்பாங்க. அந்த சீஃப் மினிஸ்டர் யார் அப்படின்னா, ரொம்ப சாதாரணமாக இருந்து ரொம்ப ஒரு பெரிய நிலைமைக்கு போனவங்க, அவங்கள ஒரு இன்ஸ்பிரேஷனாக வச்சுருப்பாரு. அவங்க வந்து இந்த லேண்ட்லார்டோட வீட்டுக்கு வந்திருப்பாங்க, அங்கே ஒரு சண்டை நடக்கும். அதாவது என்ன பஞ்சாயத்து அப்படின்னா, இந்த லேண்ட்லார்ட் வந்து நிறைய தப்பெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பார்ல, அதாவது கவர்மெண்ட்டுக்கு காசு கொடுத்து இந்த மாதிரி நம்ம ரெண்டு பேரும் கொஞ்சம் சமாதானமாக போய்ப்போம் அப்படிங்கிற விஷயம்லாம் பண்ணிகிட்ருப்பார். ஸோ அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கப்ப சில பல தகராறுகள் ஏற்பட இவங்க எப்படியாவது இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் வரும். சால்வ் பண்ணுறதுக்கு யார் வருவா, ஆப்வியஸ்லி நமது ரெண்டாவது பையன் தான் வருவார். நான் டெல்லிக்கு போய் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மனைவியான பிங்கியையும் கூட்டிக்கிட்டு டெல்லிக்கு கிளம்பணும்னு போகிறார். ஸோ டெல்லிக்கு போனோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு நம்ப தகுந்த ஒரு டிரைவர் தேவை. அந்த இடத்துல பரிசீலிக்கப்படுகிறார்
யார் நம்மளோட ஹீரோ. அவருக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷம். அதாவது ஒரு ஃப்ரீடம் நோக்கி நம்ம போறோம் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்து அவர் மூஞ்சியில தெரியும். அப்படி டெல்லி போயிட்டு இருக்கப்பவே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். உள்ள நுழைஞ்சோடனே பாத்தீங்கன்னா அந்த லாவிஷான அந்த டெல்லியோட லைஃபை வந்து காமிச்சிருப்பாங்க. ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட், ஆனா இவ்வளவு பெரிய அப்பார்ட்மெண்ட்ல அந்த சர்வன்ஸ் எல்லாம் தங்குறதுக்கு எப்பவும் போல ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இருக்கும். ஆனா அதுவே அவர் வந்து அந்த பேஸ்மெண்டே அவருக்கு வந்து ரொம்ப பெரிய விஷயமா தெரியும். ஓகே, நம்ம ஒரு பெரிய இடத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னு நினைச்சுப்பாரு. அங்க இருக்க சர்வன்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, இந்த பாருப்பா மாஸ்டர்லாம் நம்பிக்கிட்டே இருக்காத, நம்மள யூஸ் பண்ற விதத்துல யூஸ் பண்ணிட்டு திடீர்னு ஒரே நாள தூக்கி போட்டு போயிருவாங்க. ஆனா நம்ம ஆள் சொல்லுவாரு, அப்பெல்லாம் இல்லைங்க, என் மாஸ்டர் வந்து ரொம்ப நல்லவர், அவருக்கு நான் ரொம்ப சின்சியரா இருப்பேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்றாரு. ஜாலியா போயிட்டு இருக்கப்ப அந்த மாஸ்டரும் மாஸ்டரோட ஒய்ஃபுமே இவர் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு சீன்ல எல்லாம் மாஸ்டர் சொல்லுவாரு, நீ ஏன் என்னைய வந்து சார்னு சொல்ற, என் பேர் சொல்லி கூப்பிடு அப்படிங்கிற இடத்துலலாம் நல்லா இருக்கே அப்படின்னு நமக்கே தோணும். அந்த அளவுக்கு ஜாலியா டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம மாஸ்டரோட மனைவியான பிங்கிக்கு பர்த்டே வருது. ஸோ ஜாலியாக ஃபன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பப்புக்கு போகிறாங்க. ஜாலியாக சரக்கெல்லாம் அடிச்சுட்டு வண்டி ஓட்டிட்டு வராங்க. பிங்கி வந்து நான் தான் வண்டி ஓட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி ஓட்டிட்டு வரப்ப ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுது. முதல்ல நம்ம சொன்னோம்ல, அதே ஆக்சிடென்ட் தான் இந்த ஆக்சிடென்ட். என்ன பண்ணுறதுனே தெரியல. உடனே நம்ம ஹீரோ என்ன பண்ணிடுறாரு, நம்ம மாஸ்டருக்கு நம்ம ரொம்ப லாயலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தப்பை யாருமே பார்க்கல, ஸோ நம்ம மறைச்சிடலாம் அப்படின்னு ஒரு வழிவகை சொல்கிறாரு. அப்படியே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த தப்பை அப்படியே செய்யாத மாதிரி காமிச்சிட்டு அவங்க இடத்துக்கு போயிடுறாங்க. ஸோ பிங்கி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. நம்ம சர்வண்ட்டை என்ன பண்ணுறாரு, ரொம்ப மாஸ்டருக்கு லாயலாக இருக்கணும், ரொம்ப நேர்மையாக இருக்கணும்னு அந்த காரில் தெளித்த ரத்தத்துலேருந்து எல்லாத்தையுமே சுத்தம் பண்ணிடுறாரு. அன்னைக்கு நைட்டு ரொம்ப சந்தோஷமாக தூங்குறாரு. ஏன்னா என்னோட மாஸ்டருக்கு நான் ரொம்ப நேர்மையாக இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இனிமே ரொம்ப சந்தோஷமா இருக்க போது அப்படின்னு நினைச்சு நைட்டு தூங்கி எந்திரிக்கிறாரு. காலையில் பார்த்தா இன்னொரு ட்விஸ்ட், இந்த பிரச்சனை இதோடய முடிச்சிரும் அப்படின்னு நினைக்கிறப்போ ஊர்லேருந்து டானும் அவரோட பெரிய பையனும் வந்துடுறாங்க. கையில் ஒரு அக்ரிமெண்ட் பேப்பரோட சைன் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் ஒரு சர்வெண்ட்டை தான் தோல் மேலே காலை வச்சு கால் அமுக்கி விடு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அப்போ பார்த்தா பக்கத்தில் உட்காருப்பா அப்படின்னு சொல்கிறாரு. நீ என் வீட்டு பிள்ளை மாதிரி அப்படின்னு சொல்கிறாரு. இவர் திடீர்னு யோசிக்கிறாரு, என்னடா இங்கே நிலைமையெல்லாம் மாறிடுச்சா, நம்ம எல்லாரும் ஒன்று தானா அப்படின்னு நினைக்கிறப்போ அந்த அக்ரிமெண்ட்டை பார்க்குறாரு. அதாவது தான் தான் காரை ஓட்டிட்டு போனேன் அப்படிங்கிற மாதிரியான அக்ரிமெண்ட் அது. அதில் ஹீரோ சைன் பண்ணியே ஆகணும், வேற வழி இல்லை. ஏன்னா ஊரில் இருக்க அவங்க குடும்பத்திட்ட எல்லாம் பேசியாச்சு. ஸோ இவர் சைன் பண்ணலாம், அங்கே அவங்க அதையும் முடிச்சிருவாங்க. என்ன பண்ணுறதுனே தெரியல நம்ம ஹீரோவுக்கு. ஸோ இவர் ரொம்ப டிப்ரெஷனில் இருக்காரு. அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா இந்த பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக சால்வ் ஆகும். ஏன்னா இவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் பார்ப்பாங்க. அப்போ போலீஸ் சொல்லியிருப்பாங்க, யாருமே இந்த தவறை பார்க்கலை, ஸோ நீங்கள் இதை அப்படியே மூடி மறைச்சிருங்க அப்படின்னு சொன்னோன்னே பிங்கிக்கும் ரொம்ப ஆறுதலாக இருக்கும். சரி, நம்மளால் இவன் வந்து ஜெயிலுக்கு போகிறானே அப்படிங்கிற கில்ட்டிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர ஆரம்பிப்பாங்க. ஆனால் இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்த பிங்கிக்கும் அந்த மாஸ்டருக்கும் ஒரு பெரிய இடைவேளை ஏற்பட்டுரும். இதனால பிங்கி கோச்சிக்கிட்டு நான் யூஎஸ்ஏ போகிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாங்க. ஆனா போறப்ப என்ன பண்ணுவாங்க, ஒரு சில அமௌண்ட்டை இந்த டிரைவருக்காக கொடுத்துட்டு போயிருப்பாங்க. நீ வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி அவங்களோட கில்ட்டுனால அந்த காசை வந்து கொடுத்துட்டு போயிருப்பாங்க. நம்ம ஹீரோக்கு இது வரைக்கும் காசை பத்தின ஒரு பெரிய ஒப்பீனியன்லாம் இருந்ததுல, நம்ம மாஸ்டருக்கு நம்ம லாயலா இருக்கணும், நம்ம நல்லா இருக்கோம் அப்படின்னு தான் இருந்தது. அப்பதான் அவருக்கு ஒன்று தோணுது, ஏண்டா நீங்க வந்து நான் தான் கொலகாரன்னு சொல்லுவீங்க, அதுக்கு நான் காசே வாங்காம நான் வந்து பேப்பர்ல சைன் பண்ணேன், அப்ப நீங்கள் முதலாளி நான் தொழிலாளிங்கிறத எப்போவுமே நீங்கள் ஞாபகப்படுத்துறீங்கல்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் அவருக்குள்ளே ஓடும். அவங்க மனைவி அவரை விட்டு மாஸ்டர் விட்டு பிரிஞ்சு போனதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, மாஸ்டரோட ரொம்ப கூடவே இருப்பார். அவர் கிட்டத்தட்ட அவர் ஒய்ஃபை எப்படி பார்த்துப்பாங்களோ அந்த அளவுக்கு அவரை பார்த்துக்குவார். ஆனால் சைடில் என்ன பண்ண ஆரம்பிப்பார் அப்படின்னா, இது வரைக்கும் ரொம்ப பிரில்லியண்ட்டாக ரொம்ப கிளவராக இருந்த நம்ம ஹீரோ இதுக்கு மேலே தான் கன்னிங்காக மாற ஆரம்பிக்கிறார். முன்னாடி வந்தப்போ அந்த சர்வெண்ட்லாம் சொன்னாங்கல்ல, எப்படி உன் மாஸ்டரை ஏமாத்தலாம், அதுக்கு நாங்களாம் சொல்லி கொடுங்க ரூட்டு சொல்கிறோம்ப்பா அப்படின்னு. ஸோ அந்த ரூட்டெல்லாம் கண்டுபிடிச்சு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்து வைக்க ஆரம்பிப்பாரு. இப்போ பிங்கி கொடுத்த காசு கொஞ்சம், இவர் ஏமாத்தி சம்பாதிச்ச காசு கொஞ்சம். ஆனால் சைடில் என்ன பண்ணுறாரு, தான் முதலாளிக்கு ரொம்ப லாயலாக தான் இருக்கார். அவரை ரொம்ப பார்த்துக்கிறாரு. அவர் வந்து ஒரு பிரேக்கப் பாயிண்ட்டில் இருக்காரு, அவருக்கு யாராவது ஒரு துணை வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூடவே ட்ராவல் பண்ணிட்டு இருக்காரு. சரி, நல்லா தான் போகுது அப்படின்னு நினைக்கிறப்ப தான் அடுத்து ஒரு ட்விஸ்ட் வருது. தன்னோட இடத்த நிரப்புறதுக்காக இன்னொரு டிரைவர் வரப்போறாரு அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் வந்து அவருக்கு வந்து தெரிய வருது. என்னடா அது இப்படி பண்ணுறீங்களே, இவ்வளோ நாள் நான் உங்க கூட இருந்தேனே, இந்த வார்த்தை எந்த டிரைவர் காதுலையுமே கேட்கக்கூடாதே அப்படிங்கிற வார்த்தையை நான் கேட்டுட்டேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. நீ ஒரு பிளான் வச்சுருந்தீன்னா நான் ஒரு பிளான் வச்சுருந்துருப்பேன் அப்படின்னு ஹீரோ யோசிக்கிறாரு. யோசிச்சு அந்த இடத்துல ஒன்று பண்ணிடுறாரு.
அது அவரோட வாழ்க்கையே திருப்பிடுது. ஸோ கடைசியில் ஹீரோ எப்படி ஆண்டர்பிரனர் ஆனாரு, எப்படி அந்த தொழிலாளியிலிருந்து அந்த முதலாளியாக மாறுறாரு அப்படிங்கிறது தான் இந்த படம் கூறக்கூடிய கதை. இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி மூணு நச்சுன்னு கருத்து எனக்கு இந்த படம் சொன்னதை கண்டிப்பாக நான் சொல்லியே ஆகணும். இந்த நாவல் எழுதப்பட்ட காலம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலே அப்படின்னு தான் சொல்லலாம். 10 ஆண்டுகளுக்கு மேலே இந்தியாவில் என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருந்துச்சோ, கேஸ்டிசம், கிளாசிசம்னு இப்படி பல இசம்கள் இருந்துச்சு தெரியுமா, அதை பார்த்துட்டு ஹீரோ யூஎஸ்லேருந்து வந்து இனிமையாவது இந்தியா மாறாதா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கப்ப அவ்வளோ ஒரு பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்ணி சே இந்த நாட்டை நான் மாற்றவே முடியாது அப்படின்னு நினைக்கிறார்ல, அதே பிரச்சனை இன்றைக்கி 2021லேயுமே இருக்குதே அப்படிங்கிறத பார்க்குறப்போ இங்கே எதுவுமே மாறலையா சிவாஜி அப்படின்னு கேட்க தோணுது. பாயிண்ட் நம்பர் 2, இந்த இடத்துல அவங்க அப்பா இறந்து போயிடுவார் ஒரு படத்தில் ஒரு சீனில். அப்போ வந்துட்டு ஹீரோ வந்து ரொம்ப ஒரு அழகான ஒரு வார்த்தை சொல்வார், எலெக்ஷன் வந்து எனக்கு கற்று தந்தது ஒன்றே ஒன்று, டெமோக்ராட்டிக் இந்தியாவில் புவர் பீப்புளுக்கு என்றைக்குமே இடம் இல்லை அப்படின்னு. ஏன்னா அந்த இடத்துல ஹாஸ்பிட்டல் இருக்காது, இந்தியாவோட நிலைமை இன்னைக்கும் அப்படித்தானே இருக்குது அப்படின்னு நம்மளை யோசிக்க வைக்கிறது. பாயிண்ட் நம்பர் 3, இவர் முதலாளி ஆயிடுறாரு. இதில் இவர் பிஸ்னஸ் மேன் இல்லை, ஆண்டர்ப்ரனர். ஆண்டர்ப்ரனருங்கிற அர்த்தத்துக்கான ரொம்ப எக்ஸாக்ட் மீனிங்காக ஹீரோ இருப்பார் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ரொம்ப அழகான விஷயமே. ஏன்னா கடைசியில் ஹீரோ ஒரு விஷயம் சொல்லுவார், அவர் வந்து ஒரு பெரிய ஆண்டர்ப்ரனர் ஆகிடுவார், இங்கேயும் தப்பு நடக்கும், இங்கேயும் ஆக்சிடென்ட் நடக்கும், ஆனால் ஐ டீல் இட் இன் மை ஓன் வே, என்ன ஆக்சிடென்ட் நடந்தாலும் அந்த பழியை நானே ஏற்றுக்குவேன், அதை நானே சால்வ் பண்ணுவேன். அப்போது பிஸ்னஸ் மேனுக்கும் ஆண்டர்ப்ரனருக்கும் இல்லை வித்தியாசத்தை ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். இந்த மாதிரி ஹீரோ பண்ணுற தப்பு தாங்க, ஆனால் எனக்கு பிடிச்சிருக்கேன், இந்த படம் எடுத்த விதமும் இந்த கதை சொன்ன விதமும் எனக்கு பிடிச்சிருக்கேன் அப்படிங்கிற அளவில் எனக்கு இந்த படம் ரொம்ப அழகான விஷயத்த சொன்னிச்சு. ஸோ உங்களுக்கு என்ன கருத்துக்கள்லாம் இந்த படம் சொன்னிச்சு அப்படிங்கிறது கீழே காமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் கண்டிப்பாக நீங்கள் சினிமா கிச்சடியை சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு போகிறேன். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸ்டே டியூன்ட்.